தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். காலை மலர் நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய சூழலை நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்ருக்கோம். அந்த வகையை நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, மூர் மார்க்கெட். கம்பீரம், கலை அம்சம், பாரம்பரிய மிக்க ஒன்று தான் மூர் மார்க்கெட். அம்மா அப்பாவை தவிர எல்லாமே நாம் அங்கே வாங்கலாம் அப்படின்னு அந்த காலத்தில் சென்னை வாசிகள் பெருமையோடு சொல்லுவாங்களாம். எழுத்தாளர் சாவி அவர்கள் கூட தங்களுடைய எழுத்தில் வந்து பார்த்திங்கன்னாக்கா, சூரியன் சந்திரன் இந்த ரெண்டு மட்டும்தான் நம்ம வந்து செகண்ட் ஹேண்டில் வாங்க முடியாது, மித்தபடி எல்லாமே நமக்கு செகண்ட் ஹேண்டில் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பழைய பொருட்கள் பல கிடைக்கக்கூடிய ஒரு இடமாக இந்த மூர் மார்க்கெட் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் கள்ளச்சந்தைன்னு சொல்லக்கூடிய களவு போன பல பொருட்களை வந்து பலர் விற்கக்கூடிய இடமாகவும் இந்த மூர் மார்க்கெட் இருந்திருக்கு. அதாவது அந்த காலத்தில் சென்னையை நோக்கி வர்ற எல்லாருமே வந்து பல பொருட்களை தேடி வருவாங்க. கேரளா, ஆந்திரா, கர்நாடகா அப்படின்னு பல மாநிலங்களிலிருந்து பல பேர் சென்னை வருவதற்கு முக்கியமான காரணம் என்னென்னா, வணிக நோக்கம்தான். சிறந்த தரமான பொருட்களை மலிவான விலையில் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அன்னைக்கு அவங்கெல்லாம் இங்கே வந்திருக்காங்க. அதாவது பாண்டி பஜார், பர்மா பஜார், ஈவினிங் பஜார், செங்கம் பஜார், சைனா பஜார், அப்படியே நிறைய பஜார்கள், ஜாம் பஜார் அப்படின்னு பல பஜார்கள் இருந்தாலும் இது எல்லாத்தோட முன்னோடி எது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, மூர் மார்க்கெட் தான். அந்த மூர் மார்க்கெட்டில் காய்கறிகள் கிடச்சிருக்கு, மளிகை பொருட்கள் கிடச்சிருக்கு, அது மட்டும் இல்லாமல் இறைச்சி கிடச்சிருக்கு. அந்த காலத்தில் தமிழர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இறைச்சி தயாரிக்கிற போது பார்த்திங்கன்னா, சங்க காலத்தில் அந்த மிளகுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கறின்னு சொல்லுவாங்க, வேலகம்னு சொல்லுவாங்க. அந்த இறைச்சி தயாரிப்பதற்காக அவங்க மிளகை பயன்படுத்துவாங்க. அந்த கறிங்கிற பேர் உள்ள அந்த மிளகை அவங்க பயன்படுத்தினால தான் இன்றைக்கும் நம்ம இறைச்சியை வந்து கறி சாப்பாடுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த வழக்கம் அப்படி தான் வந்துச்சு. அந்த அளவுக்கு இறைச்சி ஒரு பக்கம், காய்கறி ஒரு பக்கம், மளிகைஜம் ஒரு பக்கம், பழைய பொருட்கள் ஒரு பக்கம், அப்படியே அந்த மூர் மார்க்கெட்டுக்குள்ளே நீங்கள் நடந்து போனீங்கன்னாக்கா புத்தகங்கள் நிறைய அடுக்கி வச்சுருந்துருப்பாங்க, பழைய புத்தகங்கள். அதை தாண்டி பார்த்தீங்கன்னாக்கா அங்கே கலை அம்சம் உள்ள பல பொருட்களை வந்து நீங்கள் அங்கே பார்க்கலாம். பல நாட்டினுடைய நாணயங்களை நீங்கள் அங்கே பார்க்கலாம், துணிமணிகளை பார்க்கலாம். இப்படி பல பொருட்களை அவங்க அடுக்கி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் மூர் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா புத்தகங்களை எடுத்து வாசிக்கலாம். அப்போ வந்து புத்தகத்தை வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. புத்தகத்தை எடுத்து வாசிக்கிற போது எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வாசிச்சுட்டு அப்புறம் மூடி வச்சுட்டு அடுத்த நாள் கூட மீதி வந்து வாசிக்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா காலனா அப்படின்னு ஒரு நிலையை வந்து அவங்க நிர்ணயிச்சிருக்காங்க, விலையை. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாசிக்கிற பழக்கம் அப்படி வந்தது நிறைய பேருக்கு. அதனால் பள்ளிக்கூடங்கள்லையோ கல்லூரிகள்லையோ பல்கலைக்கழகங்களையோ படிக்கலைனாலும் கூட மிகப்பெரிய மேதைகளாக பலரை உருவாக்கிய ஒரு பெருமை எதற்கு உண்டு அப்படின்னா, அந்த மூர் மார்க்கெட்டுக்கு உண்டு. சென்னை விரிவடைந்து கொண்டே போகிறது. அதனால் பல விரிவாக்க பணிகளுக்கு நிலம் தேவைப்படுகிற ஒரு சூழல் ஏற்படுது. அப்படி நம்முடைய சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனை வந்து விரிவுபடுத்தணும், புற நகர் முனையத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறக்காக அவங்க கைவிரித்து கையேந்தின இடம் எது அப்படின்னா மூர் மார்க்கெட். கிட்டத்தட்ட 120 ஏக்கரில் அந்த பீப்புள்ஸ் பார்க், மை லேடிஸ் கார்டன் சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா 800 கடைகள் இருந்தது. 1000 மக்களினுடைய வாழ்வாதாரமாக அந்த மூர் மார்க்கெட் இருந்தது. அது வந்து சரியாக பராமரிக்கப்படாத நிலையில் இருந்ததுனால அதில் போவதே மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்க்க ஆரம்பித்தாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிலகம் கையகப்படுத்த வேண்டிய ஒரு காரணமும் ஏற்பட்டது. இன்றைக்கி இருக்கக்கூடிய எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு அருங்காட்சியகம், அதுக்குள்ளே தான் ஒரு காலத்தில் வந்து ஜூ இருந்தது. உயிரற்ற பொருட்கள் இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்துக்குள்ளே தான் உயிருள்ள விலங்குகளும் அங்கே இருந்தது. அதனால் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அருங்காட்சியகத்தை வந்து செத்த காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதேமாரி உயிருள்ள ஜூவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உயிருள்ள காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அந்த அருங்காட்சியகத்துக்குள்ளே இருந்த அந்த ஜூ தான் எங்கே மாற்றப்பட்டதுன்னா மூர் மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் அது மாறுது. அதன் பிறகு நிலம் கையகப்படுத்த வேணும், அப்புறம் விரிவாக்க பணிகள் அப்படிங்கிறதுக்காக நிலம் கேட்டதுனால அங்கேருந்து அந்த ஜூ வந்து வண்டலூருக்கு மாற்றப்படுது. இன்றைக்கி நம்ம வண்டலூரில் பார்க்கக்கூடிய அந்த மிருகக்காட்சி சாலை முதல்ல எங்கே இருந்துன்னா மூர் மார்க்கெட் பக்கத்தில் இருந்தது. அதற்கு முன்பு எக்மோரில் இருக்கக்கூடிய அருங்காட்சியக பில்டிங், கன்னிமரா நூலகம் இருக்கக்கூடிய அந்த வளாகத்துக்குள்ளே தான் ஒரு காலத்தில் வந்து ஜூ இருந்திருக்கு. அதனால் வேறு வழி இல்லாமல் நிலத்தை கையகப்படுத்தும் போது அதை கொடுப்பதற்கு மனம் இல்லாமல் இருந்த அந்த சூழலில் ஒரு மிகப்பெரிய ஒரு தீ விபத்து நடக்கும். 1898 ஏப்ரல் 29ஆம் தேதி இந்த மூர் மார்க்கெட் துவங்கப்பட்டது. 1985ஆம் ஆண்டு மே 29ஆம் தேதி தீ விபத்து ஏற்பட்டு அதில் எல்லா கடைகளும் தீக்கிரையாகி கிட்டத்தட்ட 120 கோடி ரூபாய் நஷ்டத்தை அது சந்திக்குது. எல்லா மக்களினுடந்து மிகப்பெரிய வாழ்வாதாரமாக இருந்த அந்த மூர் மார்க்கெட் தீக்கிரையானதுனால அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அள்ளிக்குளம்னு சொல்லக்கூடிய பக்கத்து இடத்துல அவங்களுக்கு நிலம் ஒதுக்கப்பட்டு அங்கே கடைகளை வந்து கொடுக்கறதாக அரசாங்கம் முடிவு செய்கிறாங்க. அப்படித்தான் வந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய மூர் மார்க்கெட் வந்து ஆதிகாலத்தில் இருந்த மூர் மார்க்கெட் இல்லையாது. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த சார்சேனிக் கட்டட முறை மூலம் வரவேற்பு வரையில் வந்து பார்த்திங்கன்னா கருங்கல் சுவர்களால் எழுப்பப்பட்டு ஒரு நாற்கோண வடிவில்
மிக சிறப்பான முறையில் காற்றோட்டத்தோடு ஏற்படுத்தப்பட்ட ஒரு மூர் மார்க்கெட்டாக அந்த மூர் மார்க்கெட் இன்றைக்கும் பல சென்னை வாசிகளின் நினைவில் நீங்காத இடம் பெற்றிருக்கிறது. மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.